வணக்கம் மக்களே, நான் உங்கள் நாகரிக கோமாளி மகேஷ். இங்கே எல்லாருக்குமே தெரியும், எல்லாம் நியூஸ் பார்த்துருப்பீங்க. இந்த 2020 ரொம்ப மோசமாகவே போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் கொரோனாவால் நிறைய பேர் இறந்துட்டுருக்காங்க, ஒரு பக்கம் வந்து நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் அதில் நிறைய பேர் பட்னியால் இறந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த மக்களை வந்து இந்த 2020 வந்து நல்லா கரும்பு புளிகிற மாதிரி பிழிஞ்சி ஜூஸ் எடுத்துருக்குன்னு சொல்லலாம். இந்த ஒரு சூழ்நிலாம் இன்றைக்கி, அதாவது நேற்று வந்து ஒரு விஷயம் நடந்திருக்கு. மிடில் எஸ்டேட் லெபனான்ற இடத்துல வந்து அங்கே அதோடய தலைநகரான பேரூட்டில் வந்து ஒரு வெடிமருந்து வந்து வெடிச்சு கிட்டத்தட்ட 100-120 மக்கள் வந்து இறந்துருக்காங்க. கிட்டத்தட்ட 4000 மக்கள்கிட்ட பாதிக்கப்பட்டிருக்காங்க, நிறைய பேர் வீடு இழந்திருக்காங்க. ஸோ அந்த வெடிமருந்து கிட்டத்தட்ட 6 வருஷமாக அந்த கிடங்கிலே, அதாவது அது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா துறைமுகத்தில் தான் அந்த கிடங்கு இருக்குது. ஸோ அந்த கிடங்கில் தான் அந்த வெடிமருந்து வந்து பாதுகாத்து வச்சுருக்காங்க. ஸோ அது வெடித்ததில் கிட்டத்தட்ட இத்தனை பேர் இறந்துருக்காங்க, இவ்வளோ பேர் பாதிக்கப்படுத்திருக்காங்க. ஸோ அந்த வீடியோவை நான் இந்த வீடியோட எண்டிங்கில் போடுறேன், பாருங்கள். ஸோ இதை விட மோசமான ஒரு இயரை வந்து நம்ம எந்த ஒரு ஜென்ரேஷனும் பார்க்கக்கூடாது. கிட்டத்தட்ட அடுத்த 100 வருஷத்துக்கு வந்து இந்த கொரோனாவாக இருக்கட்டும், இந்த மாதிரியான சில அசம்பவமாக இருக்கட்டும், இது வந்து கண்டிப்பாக பேசப்படும். அந்த அளவுக்கு வந்து பயங்கரமாக நாளுக்கு நாள் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து மக்களை வந்து வாட்டி வதைக்கினே சொல்லலாம். ஸோ இந்த தகவலை பார்த்தோன்னா கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சா ஷேர் பண்ணிட்டேன். ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோ வரும், அதுவும் ஸ்டே டியூன், ஸ்டே சேஃப். ஸோ இந்த வீடியோட எண்டிங் முடியும் போது அந்த லைக்